ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த கோர்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கோம், ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸை ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணால் அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி இந்த விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை தவிரமே மற்ற நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோர்ஸ்லேயே இருக்கும். அந்த கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கரண்ட் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ், அதாவது ஒரு கம்பெனியோட 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது வருஷத்துக்கு 4 டைம் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது குவார்ட்டர்லின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து கரண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட்டாக ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 10 crores இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இப்போ சப்போஸ் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் குவார்ட்டரை வந்து இதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஜூன் குவார்ட்டரோட தான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த ஜூன் குவார்ட்டரை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற குவார்ட்டர்லியோட மேட்ச் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2020 இருக்கிற ஒரு குவார்ட்டர், ஜூன் மாத குவார்ட்டரை 2021 அப்படிங்கிற ஒரு வருஷம் இருந்ததுன்னா இந்த ஜூன் மாத குவார்ட்டரோட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இப்போது 2020 3 மாதத்தோட 2021 3 மாதம், இந்த 2 தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இப்போ இந்த வருஷத்தோட இந்த 2020 ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணணுன்னா 2019 ஜூன் மாதத்தோடு தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வருஷத்துக்கு 4 quarter வர்றதுனால 2021 இந்த ஜூன் மாத குவார்ட்டருக்கு முன்னாடி குவார்ட்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லா பிஸ்னஸுமே வந்து சீசன் சைக்கிள் இருக்குது, சரிங்களா? சீசன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் சீசனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்லை வந்து வேறு எந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், நீங்கள் வந்து ஒவ்வொரு 3 மாதம் வருஷத்தில் ஒவ்வொரு சீசன் மாறும்போது, ஒவ்வொரு சைக்கிள் மாறும்போது அந்த பிஸ்னஸோட ரெவன்யூஸ் அண்டு ப்ராஃபிட்ஸ் வந்து மாறும், சரிங்களா? அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்தே தீரும், அது அந்தந்தோட பிஸ்னஸ் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மழைக்காலம் அதிகமாக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மழையில் வந்து நமக்கு அதிகமாக விவசாயம் வந்து மழை கரெக்டாக பெஞ்சதுன்னா விவசாயம் நடக்கும், மழை பெய்யலினாலும் விவசாயம் நடக்காது, மழை அதிகமாக பெஞ்சிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு பிரச்சனையாகும். விவசாயத்துக்கு பிரச்சனையாகும் போதே அதோட ப்ரொடக்ஷன் ரா மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே வந்து விலை ஏறுறதுக்கோ இல்லை இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை சார்ந்து இருக்கிற எந்த ஒரு கம்பெனி பிஸ்னஸுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காமிக்கும். அதனால் வந்து சீசன் வந்து எப்போவுமே போன வருஷத்தோட ஒரு பர்டிகுலர் மந்த் குவார்ட்டர்லிக்கும் இந்த வருஷத்தோட குவார்ட்டர்லிக்கும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது குவார்ட்டர்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா ப்ராஃபிட்டு, இல்லை வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கா, என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஏர்னிங்ஸ், அதாவது ஒரு வருஷத்தோட ஆனுவல் ஏர்னிங்ஸை முன்னாடி இன்னொரு வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ இது பார்க்குறது மூலமாக என்ன ஆகுனா, ஓவராலாக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2021 ஏர்னிங்ஸ் வந்து 2020 கம்பேர் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? டோட்டலாக இது வந்து மந்த்லி குவார்ட்டர்ஸ் இல்லாமல் டோட்டலாக அந்த வருஷத்துக்கே சேர்த்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? இது வந்து இன்க்ரீஸ் ஆக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது வந்து முன்னாடி வருஷம் கண்டினியூஸாக 2019 இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா இது வந்து சீசன் சைக்கிள் வந்து மாறாது. ஏன்னா
நம்ம டோட்டல் வருஷத்துக்கே சேர்த்து பார்க்குறோம் சரிங்களா. இந்த ஆனுவல் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் வந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ அப்படி ஒருவேளை அப் ட்ரெண்டில் இல்லைனாலும் லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனுவல் ஏர்னிங்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டாக மாறியிருக்கா அது ரிவர்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். ஆனுவல் ஏர்னிங்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சப்ளை அண்டு டிமாண்டு. சப்ளை அண்டு டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா அதோட விலை வந்து கம்மியாகும் சரிங்களா, ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அப்போ அதிகமான குவான்டிட்டியில் கிடைக்குதுன்னா அந்த ஸ்டாக்கோட காமன் ஸ்டாக்கு, அதாவது காமன் ஸ்டாக் தான் பப்ளிக்லாம் நம்ம வந்து என்எஸ்சியில் பிஎஸ்சியிலலாம் ட்ரேட் பண்ணுறோம் சரிங்களா, காமன் ஸ்டாக்கு. ஸோ மீதி ஸ்டாக் வந்து ஓனர்ஸ் வச்சுருப்பாங்க, கம்பெனி ஓனர்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸுங்கிறது கொஞ்சம் இருக்கும், அது வந்து தனி ஓகேங்களா, அது வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது. ஸோ அந்த ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸுனா என்ன, காமன் ஸ்டாக்ஸ்னால் என்னங்கிறது நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 கோடி குவான்டிட்டி, 100 கோடி ஸ்டாக்ஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 லட்சம் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க, 10 லேக்ஸ் ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா இது பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி குவான்டிட்டி இருக்குது, அது வந்து வெறும் 10 லேக்ஸ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் தான் இருக்காங்க, ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒவ்வொருத்தருமே தனக்கு ஏற்ற அளவுக்கு வாங்குறதுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் வாங்கினாலும் மீதி இருக்கிறவங்க வாங்குறதுக்கு இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது வந்து தனிப்பட்ட மொத்தமாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணுறது தான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஜஸ்ட் ஒரு 100 கோடிங்கிறது கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ வந்து அது வந்து 500 கோடி இருந்தது, அதுலேயும் 10 லேக்ஸ் தான் இருக்காங்கன்னா அப்போ அதோட சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது ஒரு ரிலேட்டிவ். இதுவே வந்து ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸை விட அந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக்கு வெளியே இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் எப்பவுமே அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 2000-3000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கும் சரிங்களா. இது ஒன்று. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறத வந்து, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீ ஃப்ளோட் எம் கேப்னு போடுறேன், இதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்க்கெட்டோட அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி, ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறதோட கழிக்கணும் சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு பண்ணால் ஓகே. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, வால்யூம்ஸ் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணாலும் அதில் வால்யூம்ஸ் வரப்போகுது சரிங்களா. ஸோ அந்த வால்யூம்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா, மந்த்லி மந்த்லி வால்யூம்ஸு, வீக்லி வால்யூம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறது, எப்படி வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நம்ம இதை தவிர நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த கோர்ஸோட லிங்க்கு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க, அவங்க பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அந்த பெனிஃபிட்டோட ப்ரூஃப் வீடியோஸும் எல்லாமே நம்ம இந்த சேனலில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீடர்ஸ் ஆர் லேகர்ஸ், அதாவது இந்த கம்பெனி வந்து 10 கோடி சம்பாரிச்சிருக்கு, அதுக்கடுத்து 20 கோடி சம்பாரிச்சிருக்கு அப்படின்னாலும் இதே கம்பெனியோட காம்படிஷனை வந்து நீங்கள் பார்க்கணும், பியர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. பியர்ஸ் அதாவது இந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கார் கம்பெனிக்கு வந்து காம்படிஷன் கார் கம்பெனிஸ் இருக்கும், அந்த கார் கம்பெனிஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்போது இவன் வந்து 20% டெவலப் ஆகிருக்கானா, அவன் வந்து 50% வந்து க்ரோத் ஆகிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சேம் இண்டஸ்ட்ரி, ஆனால் வந்து இவங்க வந்து 50% க்ரோத் அச்சீவ் பண்ண முடியுது, இவங்க 20% தான் பண்ண முடியுது அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து தான் இவங்க செகண்ட் பிளேஸில் தான் வருவாங்க. அப்போது இவங்க தான் வந்து லீடர், மார்க்கெட் லீடர்.
இந்த மார்க்கெட் லீடர் வந்து நம்ம நோட் பண்ணணும். இவங்க மார்க்கெட் லீடரா இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20% நம்ம ரொம்ப அதிகம் நினைப்போம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 20% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ரேஷியோ, ப்ராஃபிட் வந்து க்ரோத் ரேஷியோ. இது இவன் தான் இருக்கிறதுல லாஸ்ட்டாக இருப்பான் இந்த கம்பெனியில். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இந்த கம்பெனி தான் இருக்கிறதுல கடைசி கம்பெனியாக இருக்கும், சரிங்களா? அதாவது கடைசியாக ப்ராஃபிட் எடுக்கிற, ரொம்ப லோயஸ்ட் ப்ராஃபிட் எடுக்கிற கம்பெனியாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து லீடர்ஸா இல்லை லேகர்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம வெறும் பர்சன்டேஜை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது ரிலேட்டிவ் திங்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? அப்போது அந்த விஷயத்துப்படி அது அதை பேசணும்னா பெரிய டாப்பிக்காக போகும். ஆனால் ஒரு கார் கம்பெனி அப்படின்னாலும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று காம்படிஷன் இல்லாத மாதிரி இருக்கும், அதனால் அது செப்பரேட் டாபிக். ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரும்போது நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறக்கு நமக்கு டேலண்ட் இருந்தால் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா அது அன்வான்ட் ரிஸ்க். நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது அன்வான்ட் ரிஸ்க் நம்ம எடுக்கிற மாதிரி. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓனா பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுசாக கற்றுக்கணும், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து அதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப். இப்போ என்னதான் நம்ம வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் இப்போ என்னதான் நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமியில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிற ஒரு பிஸ்னஸ், ஒரு ஒரு மார்க்கெட், ஒரு எக்ஸ்சேஞ்சு, அது ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் நிறைய ரீட்டைல், அதாவது பெரிய இன்வெஸ்டர், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க. இவங்க தான் வந்து இதில் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மோர்கன், மோர்கன் ஸ்டான்லி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய தலையை, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை பற்றியும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மோதிலால் அஸ்வால் அப்படிங்கிற கம்பெனிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்னே தனியாக வச்சுருப்பாங்க, சரிங்களா? பிஸ்னஸ் அனலிஸ்ட் தனியாக வச்சுருப்பாங்க. இவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி, அந்த கம்பெனியோட மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க இவங்களுக்கு, சரிங்களா? இந்த கம்பெனி அடுத்து எங்கே போக போகுது, எப்படி பண்ண போகுது அப்படின்ட்டு இது எல்லாமே பார்த்து ரொம்ப அனலைஸ் பண்ணி மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி தான் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப், மியூச்சுவல் ஃபண்டு வந்து எவ்வளோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐஐ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? அது அந்த இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டாஸையும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கோர்ஸில் சொல்லி தந்திருக்கேன். இது இல்லைனாலும் நமக்கு வந்து மற்ற டேட்டாஸ் வச்சு நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் கோர்ஸில் சொல்லி தந்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகணுங்கிறதுனால தான் நான் வந்து தொடர்ந்து இதில் சொல்லித்தர முடியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.